நாடு முழுவதும் 37 இடங்களில் இன்று ரோஜ்கர் மேளா எனப்படும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. காணொலி காட்சி வாயிலாக இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திருச்சியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி தமது தொலைநோக்கு திட்டத்தின்படி 10 லட்சம் அரசு வேலைகளை வழங்க உறுதியளித்திருப்பதாகவும், அதில் தற்போது 10வது வேலை வழங்கும் முகாம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியுடன் ஒப்பிட்டால் பெண்களுக்கு வேலை வழங்குவது 6% இருந்து பாஜக ஆட்சியில் 13% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் அரசு பணி நியமனங்களில் ஊழல்கள் நடந்திருப்பதாகவும், அங்கு ஊழலை அகற்றி வெளிப்படையான நிர்வாகம் அமைய வேண்டும் என்ற நோக்கில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி தகுதியானவர்களுக்கு பணி நியமனங்களை வழங்குவதாகவும் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி தெரிவித்தார். உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியாவை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதே இந்த முகாம்களின் இலக்கு எனவும் அவர் குறிப்பிட்டார். 2014 முன்னதாக இந்தியாவில் 500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது 120,000 மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்படுவதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற ரோஸ்கர் மேளாவில் 125 பேருக்கு பணி நியமனங்களை வழங்கி அவர் பேசுகையில், பிரிட்டனை பின்னுக்கு தள்ளிவிட்டு 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தெலுங்கானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் நலனைக்காக முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியதுடன், தெலுங்கானாவை பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வார் என நம்பிக்கை தெரிவித்தார். மிசோரம் மாநிலத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். அப்போது அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகையில், மிசோரம் மக்களின் மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, சித்தாந்தம் ஆகியவற்றின் பாதுகாப்புக்காகவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாடுபடும் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசு மீண்டும் அமைந்தால் ஏற்கனவே செய்தது போல இந்த முறையும் விவசாயிகள் பெற்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்தார். சத்தீஸ்கரின் கன்கர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிறைவேற்றும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வட மாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களை விட தமிழகத்தில் பாதுகாப்பாகவும் மகிழ்வாகவும் பணிபுரியக்கூடிய சூழல் உள்ளதாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூறினார். திருப்பூர் பெருமாநல்லூரில் உள்ள பனியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வில் இதனை தெரிவித்த அவர், திருப்பூர் ஜார்க்கண்ட் இடையிலான வாராந்திர ரயிலை தினசரி ரயிலாக இயக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாளை மறுநாள் தேவர் குருபூஜை விழா நடைபெறவுள்ள நிலையில், பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவருக்கு 1,55,00,000 ரூபாய் செலவில் 2 மணி மண்டபங்கள் கட்டப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேவர் நினைவிடத்தின் முகப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பாக அஞ்சலி செலுத்தும் வகையில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பில் ஒரு மணிமண்டபமும், மிக முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் 12,54,000 ரூபாய் மதிப்பில் மற்றொரு மண்டபமும் கட்டப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சிறை நூலகங்களுக்கு 1,500 மேற்பட்ட புத்தகங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நன்கொடையாக வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறைத்துறை உயர் அதிகாரிகளிடம் இந்த புத்தகங்களை அவர் வழங்கினார். இதனிடையே முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய பேரா விளையாட்டுப் போட்டியில் சாதனை படைத்துள்ள தமிழக வீரர் தர்மராஜ் சோலைராஜ், பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி ஆகியோருக்கும், வில்வித்தை போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்த ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இளம் வீராங்கனை ஷீதல் தேவிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் மாநகராட்சிக்குட்பட்ட 4 இடங்களில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இறகு பந்து உள் விளையாட்டரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி,
மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, மாலத்தீவு கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருப்பதாகவும், ஆளுநர் மாளிகை தொடங்கி அரசியல் கட்சி இயக்கங்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு அவர் அந்த பதிவில் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் பாஜகவினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராய கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடா தலைமையிலான 4 பேர் கொண்ட மத்திய பாஜக குழு இன்று சென்னை வந்தது. முதற்கட்டமாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டுக்கு சென்று கொடிக்கம்பம் வெட்டி சாய்க்கப்பட்ட இடத்தில் ஆய்வு நடத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை அவரது மாளிகையில் சந்தித்து இக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதை மாநில திமுக அரசால் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் ரீதியாக பல்வேறு இடையூறுகளை கொடுத்து வருவதாக பாஜக மேலிடக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. கமலாலயத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த மேலிடக்குழுவினர் திட்டமிட்டே காவல்துறையை ஏவி பாஜக செயல்பாட்டாளர்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்யும் செயலை திமுக அரசு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். SPIOA கல்வி அறக்கட்டளை சார்பில் சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிறந்த ஆசிரியர் தலை சிறந்த ஆசிரியராக மாறுவது என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்தை சைலேந்திர பாபு வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், சிறந்த ஆசிரியர்களால் மட்டுமே சிறப்பான கல்வி அறிவியை மாணவர்களுக்கு வழங்க முடியும் என தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நீதிபதிகள் அனிருதா போஸ், பேலா, எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த ஜாமீன் மனுவை விசாரிக்க உள்ளது. தீபாவளியை ஒட்டி நவம்பர் 9, 10, 11 தேதிகளில் சென்னையிலிருந்து 10,975 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. வழக்கமான 6,300 பேருந்துகளுடன் 4,675 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்து கட்டணத்தை 5% குறைப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் கட்டணம் 30% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளின் செயல்பாடுகள் குறித்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் போக்குவரத்துத் துறையின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களது சொந்த ஊரிலிருந்து மண் சேகரிக்கப்பட்டு புதுதில்லியில் வைக்கப்பட உள்ளது. இதற்காக என் மண் என் தேசம் என்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மண் கலசங்கள் இன்று புதுதில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நடப்பாண்டின் கடைசி சந்திரகிரகணம் இன்று நிகழ உள்ளது. இந்த சந்திரகிரகணத்தை இந்தியாவில் தெளிவாக பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு சந்திரகிரகணம் நிகழ்வதால் கோவில்களில் பூஜை நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சமயபுரம் கோவில்களில் தரிசன நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 8 மணி நேரம் நடை அடைக்கப்படுகிறது. சந்திரகிரகணம் முடிந்த பிறகு பரிகார பூஜைகள் முடிந்த பின்னரே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும். அசாம் அருணாச்சல பிரதேச எல்லையில் கெருகாமுக் என்ற இடத்தில் உள்ள மலைப்பகுதியில் இன்று பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள சுபன்ஸ்ரீ ஆற்றுப்படுகையில் 2,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் கட்டப்பட்டு வரும் நீர் மின் நிலைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எகிப்து தலைநகர் கெய்ரோ மற்றும் மத்திய தரைக்கடல் நகரான அலெக்சாண்ட்ரியாவை இணைக்கும் நெடுஞ்சாலை ஒன்றில் இன்று வாகனங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த கோர விபத்தில் சில வாகனங்களில் தீப்பற்றி கொண்டது. இந்த சம்பவத்தில் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 63 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்காவின் மெய்னே மாகாணத்தின் லூயிஸ்டன் நகரில் விளையாட்டு அரங்கம் ஒன்றில் கடந்த வியாழக்கிழமை துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினார். இந்த கொடூர தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் படுகாயமடைந்தனர்.
இந்நிலையில் தலைமறைவான குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய ராபர்ட் கார்ட் என்ற அந்த நபர் அங்குள்ள காட்டுப்பகுதியில் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். வடக்கு காசா முனை பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் போர் விமானங்களின் உதவியுடன் ஹமாஸ் அமைப்பின் 150 பதுங்கு குழிகளில் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. இதில் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சிலர் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். எதிரிகளின் சுரங்கங்கள், பதுங்கு குழி பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பல்வேறு இடங்களில் காட்டு தீ பரவி வரும் நிலையில் குயின்ஸ்லாண்ட் மாநிலத்தில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கானோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் 50 ஓவர்கள் முடிவில் 229 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் நெதர்லாந்து அணி இழந்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் 68 ரன்களை குவித்தார். அதைத் தொடர்ந்து 230 என்ற வெற்றி இலக்குடன் வங்கதேச அணி களமிறங்கியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.